ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரீன்லேண்ட் மேட் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீடை இனிப்பு அப்பம் இது பண்ண போகிறோம். சீடை வந்து செஞ்சு வச்சுருக்கேன். கிருஷ்ணருக்கு உகந்த ஒரு ஃபுட்டு என்னென்னா அவல். அவல் வந்து இங்கே வச்சுருக்கேன். அவல் இருந்தாவே போதும், நம்ம எதுவுமே பண்ணினா கூட அவலில் வந்து சர்க்கரை போட்டு நெய் போட்டு வெத்தலை பாக்கு வச்சு சாமி கும்பிட்டாவே கடவுளை ஏற்றுக்குவார். பாருங்கள், எப்பயும் போல் வானிலையில் எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அப்பம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி சொல்கிறேன். ஒரு கப்பு மைதா, முக்கால் கப்பு பொடி பண்ணின வெல்லம், ரெண்டு ஏலக்காய், இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. நெய் கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்காக வெள்ளத்தை, அது முழுகிற வரல மட்டும், வெள்ளத்தை பொடி பண்ண வெள்ளத்தை முழுகிற வரல மட்டும் தண்ணி ஊற்றி பாகு மறிச்சோம், பாகக்கூடாது, கரைஞ்சால் மட்டும் போதும். அதில் இந்த மைதாவை கொட்டி கிளறிட்டு கொஞ்சம் நெய் ஏலக்காய் பொடி போட்டுட்டு இப்படி தட்டி போட வேண்டியதும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் அப்படியே கரண்டியில் மூண்டு ஊற்றலாம். கொஞ்சம் டைட்டாக இருந்தனால வடை மாதிரி போடுறது. மீடியம் ஃப்ளேமில் எப்பயும் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். சீடைக்கு ஒரு அரை கப்பு அரிசி மாவை வறுத்துட்டு அதோட ஒரு மூணு ஸ்பூன் வறுத்த உளுத்தம்பருப்பு மாவை சளிச்சிட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு எண்ணெய் போட்டு பிசைஞ்சு சீடை கொஞ்சமாக தான் செஞ்சேன், அது வச்சுருக்கேன். வெள்ளை போட்டிருக்கனால ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கருப்பாக போயிடும். அதனால் எப்பயும் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சால் தான் உள்ளேயே வேகும். இனிப்பு சீடை, காரச்சீடை, தட்டுவடை, முறுக்கு, அப்பம், அவல், இதெல்லாம் கிருஷ்ணருக்கு உகந்த ஒரு பொருள் சொல்லி சொல்லலாம். நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப விசேஷம். பாருங்கள், செவந்து வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போடுவோம்.